ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ஆல்ரெடி பழைய டென்த் புக்கில் படிச்சிருப்போம் அதில் எப்படி படிச்சிருப்போன்னா காந்திக்கு முன்னாடி அண்ட் காந்திக்கு பின்னாடி என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் இந்திய விடுதலை போராட்டத்தில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம் பட் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா காந்தினா யார் சவுத் ஆஃப்ரிக்காவில் அவர் என்ன மாதிரியான போராட்டத்தெல்லாம் மேற்கொண்டார் இந்தியாவுக்கு வந்து அவர் ஃபஸ்ட்டு என்ன போராட்டத்தை செஞ்சார் ஸோ அந்த மாதிரி வந்து இன்ட்ரோ வந்து கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க காந்தி இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு எந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னா சம்பரான் சத்தியாகிரகத்தில் தான் கலந்துக்கிட்டாங்க ஓகேவா பீகார் மாநிலத்தில் உள்ள சம்பரான் சத்தியாகிரகத்தில் தான் கலந்துக்கிட்டாங்க அதில் தான் மக்கள் அவரை மகாத்மா என்று அழைத்தாங்க அப்படின்னு வந்து நெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ சம்பரான் சத்தியாகிரகத்தில் தான் மக்கள் அவரை மகாத்மா என்று அழைச்சிருக்காங்க அது பத்தொம்போது பதினேழு ஓகேவா அடுத்து பத்தொம்போது பதினெட்டில் ரெண்டு குஜராத்தில் ஒன்று அகமதாபாத்தில் மில் தொழிலாளர்கள் செஞ்ச போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அதுக்கப்புறம் பத்தொம்போது பதினெட்டில் தான் கேடா சத்யாகிரகத்துலேயும் ஈடுபடுறாங்க இது ரெண்டுமே காந்தியடிகளை மக்கள் தலைவராக உயர்த்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதாங்க பத்தொம்போது பதினேழு தான் அவர் ஃபஸ்ட்டு பண்ணது பத்தொம்போது பதினெட்டில் ரெண்டு ஒன்று அகமதாபாத்தில் இன்னொன்று கேடால இந்த ரெண்டு போராட்டமே அவர் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ வருஷப்படி பார்த்தோன்னா அடுத்து வரக்கூடியது பத்தொம்போது பத்தொம்போது ஓகேவா பத்தொம்போது பத்தொம்பதுல ஒரு நாலு சட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா நாலு நிகழ்வுகள் அல்லது சட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஏன் இந்த பத்தொன்பது பத்தொம்பதுல இத்தனை சட்டங்கள்லாம் வந்திருக்கு இத்தனை நிகழ்வுகள்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தொன்போது பதினாலு டு பத்தொம்போது பதினெட்டு வரைக்கும் முதல் உலக போர் வந்து நடைபெற்றது இந்த முதல் உலக போர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசுக்கு சார்பாக ஓகேவா அதாவது அதற்கு ஆதரவு தெரிவித்து இந்தியர்களும் முதல் உலகப்போரில் ஈடுபடுவாங்க ஓகேவா பட் ஈடுபடணும் அப்படின்னா எங்களுடைய சில கோரிக்கைகள் நீங்க ஏற்கணும் அப்படின்னு வந்து சொல்லி நிறைய தனி நாட அதாவது என்ன சொல்றது எங்களுக்கு வந்து தன்னாட்சி வேணும் ஓகேவா அதாவது டொமினியன் அந்தஸ்து வேணும் ஆங்கில அரசின் கீழ் டொமினியன் அந்தஸ்து வேணும் அப்படின்னு கேட்பாங்க அடிமை உரிமைகள் வேணும் இந்த மாதிரிலாம் வந்து என்னது கேட்டிருப்பாங்க ஸோ அதனால் ஆங்கில அரசு அப்பப்போ என்ன சொல்லலாம் ஓகே இப்போதைக்கு இந்த போராட்டத்தை ஒத்தி வைங்க முதல் உலகப் பொருளை முழுமனதோடு ஈடுபடுங்க எங்களுக்காக முதல் உலக பொருள் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சட்டம் ஏற்றி நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தும் ஒரு சில போராட்டங்களை வந்து தவிர்க்க முடியாமல் இருக்கும் ஓகேவா அவங்கள என்ன சொன்னாலுமே கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் அதுக்கெலாம் அடக்குமுறை சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து உருவாக்கி அடக்குமுறை பண்ணி வச்சுருப்பாங்க அதாவது இவனை பார்த்தா போராட்டம் பண்ணுற மாதிரி தெரியுது இல்லை கெட்டவன் மாதிரி தெரியுது அப்படின்னா அவனை தூக்கி உள்ளே வச்சிடலாம் அவனை எதுவும் விசாரிக்க தேவையில்ல பிடிவாரன் தேவையில்லை எதுனாலும் சரி அவனை தூக்கி உள்ளே வச்சிடலாம் அந்த மாதிரியான அடக்கு சட்ட முறையெல்லாம் இருந்துச்சு இப்போ அந்த முதல் போர் முடிஞ்சிச்சு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு அதை என்ன பண்ணதுன்னா மாண்டெகு சிவம்ஸ்போர் சீர்திருத்த சட்டம் அல்லது இந்திய அரசு சட்டம் பத்தொன்பது பத்தொம்பதில் உருவாக்குது அதாவது சொல்லிச்சு இல்லையா முதல் உலகப் பொருளை ஆங்கிலேயர்கள் சார்பாக இந்தியர்கள் ஈடுபடுங்க நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு தரோம் சொன்னாங்க இல்லையா அதுதான் இந்த மான்டெகு சிவன்ஸ்போர் சீர்திருத்த சட்டம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டம் அதே பத்தொம்போது பத்தொம்போதில் தான் ஆங்கில அரசு உருவாக்குது இது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் உலக நடைபெறும் போது அடக்குமுறை சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க இல்லையா அதையே அப்படியே ரவுலர் சட்டம் அப்படிங்கிற பேரெலாம் திரும்பவும் உருவாக்குது இப்போயும் யாரையாவது ஒரு குற்றம் குற்றம் செய்கிறவங்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பிடிச்சி உள்ளே போட்டுடலாம் அவங்கள விசாரிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அந்த மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றுது ஓகேவா இந்த ரவுலட் சட்டத்தினால தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது வந்து நிகழ்ந்தது ஓகேவா ரவுலட் சட்டத்தினால தான் இந்த ரவுலட் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து நிகழ்ந்தது அதுக்கப்புறம் க்ளாபத் இயக்கம் கிளாபத் இயக்கமும் முதல் உலக போரோட தொடர்புடைய தான் முதல் உலகப் போரில் பிரிட்டன் ஃப்ரான்ஸுக்கு எதிராக இருந்தது ஜெர்மனி இத்தாலி துருக்கி குறிப்பாக துருக்கி அப்படிங்கிறது ஒரு முஸ்லீம் நாடு அந்த துருக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் ஃப்ரான்ஸால் ரெண்டாக பிரித்து பங்கு பங்கு போட்டுக்கொள்ளப்பட்டது துருக்கியினுடைய தலைவர் தான் உலக முஸ்லீம் தலைவராக இருக்காங்க ஓகேவா அவர் பேர் கலிபா அல்லது கலிபா அகத்துங்கிறாங்க அவர் மிகவும் தரக்குறைவாக நடத்தப்பட்டாங்க அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்தியாவில் இருந்த முஸ்லீம்கள் எல்லாருமே சேர்ந்து குறிப்பாக ரெண்டு சகோதர்கள் அலி சகோதர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் கிளாபத் இயக்கம் பத்தொம்பது பத்தொம்பதுல ஏன் இந்த நாலு இது படிக்கிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சாச்சு அண்ட் இதை வந்து நம்ம பழைய வீடியோலேயே இதை வந்து பற்றி வந்து படிச்சிருப்போம் இப்போ இந்த மாண்டேகி சென்ஸ் ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் அப்படின்னா அதில் என்ன மக்களுக்கு மக்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா எனக்கு தன்னாட்சி கூடன்னு கேட்டாங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாகாணங்களை ரெட்டை ஆட்சி முறை வந்து அறிமுகப்படுத்துறாங்க ஒரு பக்கம் ஆங்கில அரசு இருக்கும் இன்னொரு பக்கம் இந்திய அரசு இருக்கும் பத்தொன்பது பத்தொம்போது இந்திய அரசு சட்டம் அல்லது மாண்டிக்கு சேன்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் அப்படின்னா ரெட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துறாங்க மாகாணங்களில் மட்டும் ஒடுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை ரெட்டை ஆட்சி முறை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இதில் மாகாணங்களில் ரெட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்துறாங்க ஒன்று ஒதுக்கப்பட்ட துறை இன்னொன்று மாற்றப்பட்ட துறை ஒதுக்கப்பட்ட துறை தான் ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆளுநர் அதுக்கு ஒரு ஆளுநர் இருப்பாங்க அவர் வந்து இதை கட்டுப்படுத்துவாங்க நிதி முக்கியமான துறை எல்லாமே ஆங்கிலேயர்கள் வசம்தான் இருக்கும் நிதி நீதி பாதுகாப்பு காவல் நில வருவாய் பாசனம் மாற்றப்பட்ட துறைகள் அதாவது மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறது ஓகேவா அதை வந்து நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான பொறுப்பு எல்லாமே இந்த இந்தியர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் ஸோ கல்வி உள்ளாட்சி பணி வேளாண்மை வனம் மீன் பொதுப்பணி ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்திய அரசுகளுக்கு வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் இதை காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஓகேவா நான் கேட்டது தன்னாட்சி அதாவது நீ இரு ஆனால் உனக்கு கீழே முழுசாக எனக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடு அப்படின்னு கேட்டால் நீ ஏன்னா பாதி பாதியாக பிரித்து கொடுக்குறேன்ட்டு காங்கிரஸ் கட்சி இதை வந்து ஏற்காது பட் இதை கட்சி ஏற்று இதன் அடிப்படையில் வந்து தேர்தலாக நடைபெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தேர்தல் நடைபெறும் இதை பேஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தேர்தல் நடைபெறும் அதில் காங்கிரஸ் கட்சி தேர்தலில் போட்டியிடவே போட்டியிடாது பட் கட்சி வந்து அதில் வந்து போட்டிட்டு அது ஜெயிச்சிடும் அதை வந்து ஆட்சி அமைச்சு அது நிறைய சட்ட திருத்தங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்கும் இப்படி உருவாக்கப்பட்ட இந்த ரெட்டை ஆட்சி எப்போ அழிக்கப்பட்டதுன்னா பத்தொம்பது முப்பத்தி அஞ்சு இந்திய அரசு சட்டம் அப்படின்னு ஒன்று உருவாக்குவாங்க அதில் தான் மாகாணங்கள் ரெட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு மாகாணங்கள் சுய ஆட்சியாக அறிவிக்கப்படும் இந்த ரவுலர் சட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை கிலாபத் இயக்கம்னா பழைய வீடியோலேயே பார்த்தாச்சு ஸோ இனிமேல் அதுக்கப்புறம் ஸோ பத்தொம்பது பத்தொம்போது பார்த்தாச்சு இனிமேல் அடுத்த வருஷம் பத்தொம்போது இருபது இதை தான் பார்க்க போகிறோம் பத்தொம்பது இருபது முக்கியமானது ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் எப்போ இருந்து எப்போ நடந்துச்சுன்னா பத்தொம்பது இருபதுலேருந்து பத்தொம்போது இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்றது ஒத்துழையாமை இயக்கம் பேசிக்காக ஒரு சில புக்கில் ஒத்துழையாமை இயக்கம் மூணு கட்டமாக நடைபெற்றிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க அதில் மூணாவது கட்டம் தான் வரிக்கொடா இயக்கம் அது ரொம்ப ரொம்ப மக்களிடம் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க பட் இந்த புக்கில் அந்த மாதிரி மூணு கட்டம் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை ஓகே ஸோ ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா அதில் ஒரு மூணு ஆண்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா மூணு டேட்டு கொடுத்துருக்காங்க அதை ஞாபகம் வாங்க பத்தொம்பது இருபதுல தான் ஆகஸ்ட் ஒன்று அண்ட் செப்டம்பர் மாதம் அண்ட் டிசம்பர் மாதம் ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கியது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஒன்றுலேயே தொடங்கியது அது செப்டம்பர் மாதம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு மாநாடு நடத்துதுன்னா எப்பவுமே டிசம்பரில் தான் ஒரு மாநாடு நடைபெறும் பட் இப்போ அர்ஜெண்ட்டாக ஒரு இதுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சிறப்பு அமர்வுன்னு சொல்கிறாங்க ஸோ கல்கத்தாவில் ஒரு சிறப்பு அமர்வு வந்து அமைக்கப்பட்டது ஸோ அதில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எப்போ போல் டிசம்பரில் ஒரு மாநாடு வந்து கூடுது அந்த மாநாடுக்கு தலைமை தாங்கியவர் சேலம் ஸ்ரீ விஜயராகவாச்சாரியார் ஓகேவா நாக்பூரில் நடைபெற்றிருக்கு இது கல்கத்தாவில் நடைபெற்றிருக்கு ஸோ தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அல்லது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் ஓகேவா அதாவது என்ன சொல்கிறது இப்போதைக்கு இடை இது வந்து அனுமதி வழங்கியது துக்கப்புறம் போல் டிசம்பர்ல ஒரு கூட்டம் கூடுது அதில் அங்கீகாரம் அல்லது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒத்துழையாமை இயக்கம் எதுக்கு நடத்தினாங்க இருபதுல ஒத்துழையாமை இயக்கம் ஏன் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவுலட் சட்டம் ஓகேவா அதாவது ரவுலட் சட்டம் அதுக்கும் அதனால பாதிப்படைந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதுக்கும் மாண்டெகு செம் ஃபோர் சீர்திருத்தம் அதாவது ரெட்டை ஆட்சி முறை மாகாணங்களில் ரெட்டை ஆட்சி முறை அது காங்கிரஸ் ஏற்கலை ஸோ இந்த மூணுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கும் வலை வகையில் தான் ஒத்துழையாமை இயக்கம் காந்தி அவர்களால் தலைமையேற்று நடத்தப்பட்டது ஓகேவா ஸோ ஒத்துழையாமை இயக்கம் எதுக்கு ஒத்துழையாமை இயக்கத்தை உருவாக்குறாங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த மூணுக்காக தான் ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துகிறாரு காந்தி ஸோ இதில் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கில அரசிடமிருந்து வாங்கப்பட்ட பட்டம் பதவி எல்லாத்துமே திறந்துறாங்க வழக்கறிஞர்கள் வாதாட போகாதீங்க பணியாளர்கள் அலுவலகங்களுக்கு போகாதீங்க மாணவர்கள் படிக்க போகாதீங்க ஓகேவா படிக்க போகாதீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவில் நம்மளே வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவோம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்நிய பொருட்களை வாங்காதீங்க புறக்கணிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பத்தொம்போது பத்தொம்போது சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை பங்கு கொள்ளாதீங்க அப்படின்னு இதை முன்னெடுக்கிறாங்க பட் கட்சி இதில் வந்து என்னென்னா பங்கெடுத்துச்சு சட்டப்பேரவைக்கு போச்சு ஓகேவா ஸோ அவ்வளோதான் இது குறிப்பாக மூணாவது பகுதி தான் வரிக்கொடா இயக்கம் வரிகோடா இயக்கம் அப்படின்னா அதாவது வரி ஆங்கில அரசுக்கு ரொம்ப வருவாய் வர்றது வரி மூலமாக தான் வரும் அதை ஸ்டாப் பண்ணுங்க ஓகேவா நம்ம ஏன் அவனுக்கு போய் வரி கொடுக்கணும் நம்ம ஏன் அவனுக்கு போய் காசு கொடுக்கணும் நம்ம ஆள்றதுக்கு அதை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வரிகுடா இயக்கத்தை வந்து பத்தொம்போது இருபத்தி ரெண்டில் பிப்ரவரியில் பர்தோலிலாம் அறிவிக்கிறாங்க பர்தோலி எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது பர்தோலியில் அறிவிக்கிறாங்க ஓகே இதனால தான் நிறைய விவசாயிகள் தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தான் வேல்ஸ் இளவரசர் இந்திய பயணம் ரத்து செய்யப்பட்டது ஓகே அதாவது அவர் இந்தியாவிறதை இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தான் வேல்ஸ் இளவரசர் இந்தியா இந்தியாவிறதா இருந்திருக்கு பட் அது வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது ஓகே ஸோ வரிகடா இயக்கம் நல்லா தான் நடைபெற்று கொண்டிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் கோரப்பூர் அப்படிங்கிற இடத்துல அருகே உள்ள சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல ஒரு விவசாயிகள் பேரணி வந்து நடைபெறுது அதில் காவலர்கள் வந்து நிறைய பேர் தடியடி வந்து நடத்துகிறாங்க ஸோ அதனால் கோவம் கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனே எரிச்சுறாங்க அதில் இருபத்தி ரெண்டு காவல்கள் இருபத்தி ரெண்டு காவலர்கள் அதில் வந்து இறந்துடுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான கலவரம் நிறைய இடங்களுக்கு வந்து பரவ ஆரம்பிக்குது அதனால் காந்தியடிகள் உடனடியாக இதை வந்து வாபஸ் வாங்கிறாங்க ஓகேவா யாருமே ஒத்துழையாம இயக்கத்தை இனிமேல் செய்யாதீங்க ஸோ அப்படின்ட்டு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்றாங்க வாபஸ் வாங்கிறார் ஓகேவா ஸோ ஏன்னா சத்தியாகிரக பாதையில் போகாமல் தீவிர புரட்சியில் போயிடுச்சு அதனால் உடனடியாக அதை திரும்ப வாங்கிறார் அவர் வாங்கின உடனே கைது செய்யப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே காந்தியடிகள் கைது செய்யப்பட்டு ஆறு ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுது பட் உடல்நிலை சரியில்லாத சரியில்லாத காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவர் விடுதலை செய்யப்படுறாங்க இருபத்தி நாளில் விடுதலை செய்யப்பட்டாலும் இருபத்தி ரெட்டு இருபத்தி எட்டு வரைக்குமே அவர் எந்த ஒரு போராட்டத்திலையுமே கலந்து கொள்ள மாறாக மக்கள்கிட்ட சத்தியாகிரகம்னா என்ன அன் ஒற்றுமைனா என்ன ஸோ இந்து முஸ்லீம் ஒற்றுமை அதை பற்றிலாம் மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து ஈடுபடுறாங்க ஓகேவா அரசியல் ரீதியாக அதிலுமே ஈடுபடாமல் மக்களை திருத்துறதுக்கு சில முயற்சிகள் மேற்கொள்கிறாங்க பாருங்க உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல வந்து இருபத்தி ரெண்டு போலீஸ் வந்து எரிச்சிட்றாங்க இருபத்தி ரெண்டில் கைது செய்யப்படுறாரு காந்தி இருபத்தி நாலில் விடுதலை அடைஞ்சிருவாங்க பட் இருந்தாலுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எந்த ஒரு போராட்டத்துலையுமே கலந்துக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சு தான் இந்த கோரக்பூர் சம்பவம் நடைபெற்றது அடுத்தது கிளாபத் இயக்கம் ஸோ இந்த கிளாபத் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பத்தொம்போதுல உருவாகியிருக்கும் பத்தொம்போது பத்தொம்பது கிளாபத் இயக்கத்துக்கு காந்தியடிகள் ஒத்துழைப்பு கொடுத்துருப்பாங்க ஏன் இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக வர்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் கிலாபத் இயக்கத்துக்கு ஆதரவு தந்திருப்பாங்க அதுபோல் காந்தியடிகள் பத்தொம்போது இருபதுலாம் ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பித்ததுக்கு கிலாபத் இயக்கமும் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம் ஓகே ஸோ பேசிக்காக அதோட ட்ராவல் ஆகிட்டே வருது கிலாபத் இயக்கம் எப்போ முடிவடையும்னா துருக்கியில் கலிபா அகத் தலுவலகம் மூடப்பட்டதை அடுத்து கிளாபத் இயக்கம் முடிவுக்கு வந்தது ஒத்துழையாமை இயக்கம் எப்போ முடிவுக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி அஞ்சோட முடிவுக்கு வந்தது காந்தியடிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போராட்டத்தில் எது எதுலேயுமே ஈடுபடலாம் தன்னுடைய காங்கிரஸ் தொண்டர்கள் அந்த உறுப்பினர்கள் கிட்ட என்னெல்லாம் சொல்கிறாருன்னா உங்கள் மாவட்டங்களுக்கு செல்லுங்கள் கதர் ஆடை உடுத்த எல்லாருமே பழக்கப்படுத்துங்க நீங்கள் கதர் ஆடை அணிங்க முஸ்லீம் இந்த ஒற்றுமை பற்றி சொல்லுங்கள் தீண்டாமை ஒழிப்பு ஒழிப்பெல்லாம் பரப்புங்கள் இளைஞர்களை ஒன்று திரட்டி சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றங்கள் என்று கூறியவர் காந்தியடிகள் ஓகே கதர் உடுப்பதை கட்டாயமாக்கினார் அகில இந்திய நெசவாளர் அமைப்பு உருவாக்கப்பட்டது ஓகே அதாவது கதரை உருவாக்குறதுக்காக அகில இந்திய நெசவாளர் அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்தியாலேயே இந்தியர்களை உருவாக்கி கதர் ஆடைகளை வந்து என்னது அணி அணிஞ்சிருக்காங்க குறிப்பாக இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒத்துலேயமும் அந்த கிளாபத் இயக்கமும் ஒன்றாவே வந்துட்டு இருந்தது பட் என்னதான் ஒன்றா வந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு சில வேறுபாடுகள் இருக்க தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் இடையே வகுப்பு மோதல் கண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்து முஸ்லீம் இடையே வகுப்பு மோதல் கண்ட காலம் சொல்கிறாங்க என்னதான் காந்தியடிகள் கிலாபத்தி இயக்கத்துக்கு ஆதரவு தந்தாலும் கிலாபத்தி இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவு தந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேருக்குமே மோதல்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த இந்துக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பண்டித மதன் மோ மதன் மோகன் மாலவியா தலைமையிலும் முஸ்லீம்கள் எல்லாருமே அலி சகோதரர்கள் தலைமையிலுமே வந்து அதாவது அவங்க எல்லாருமே முஸ் இந்துக்கள் இவங்க எல்லாருமே முஸ்லீம்கள் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக அவங்கள வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க ஓகேவா மதன் மோகன் மாலவியா அண்ட் அலி சகோதர்கள் ஸோ இதை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக காந்தியடிகள் பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று உண்ணாவிரதம் வந்து மேற்கொள்கிறாங்க ஓகேவா ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்துக்கள் அண்ட் முஸ்லீம்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக அதாவது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்ணாவிரதம் வந்து மேற்கொள்கிறாங்க ஸோ இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் மூலமாகவே சுயராஜ்யம் சாத்தியப்படும் என்று ஜின்னாவும் காந்தியடிகளும் நம்பினார்கள் இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் மூலமாகவே சுயராஜ்யம் சாத்தியப்படும் என்று ஜின்னா காந்தியடிகள் நம்பினார்கள் ஸோ காந்தி முகமது அலி ஜின்னாவும் அந் காந்தியடிகளுமே ரெண்டு பேருமே ஒன்று தான் நினச்சிருக்காங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா இருந்தால் தான் சுயராஜ்யத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு பட் ஜின்னா இப்போ வரைக்கும் இந்த ஒரு இதில் இருப்பாங்க இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கிட்ட இருந்த நம்பிக்கை போய் முஸ்லீம் தனிநாடாக வேணும் அப்படிங்கிற மாதிரி மாறிடுவார் அதாவது இவரை தான் சொல்லுவாங்க இந்து முஸ்லீம் தூதுவர் பட் அதுக்கப்புறம் அதுலேருந்து இவர் வந்து விலகிடுவாங்க ஓகேவா ஸோ இந்து முஸ்லீமை வந்து ஈர்ப்பதற்காக காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாள் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கைதாகி இருபத்தி நாலில் தான் அவர் வெளியே வந்திருப்பார் வந்த அன்னைக்கே அவர் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க ஸோ பார்த்துக்கோங்க எதுக்காக இருக்கிறாங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இருக்கிறாரு காந்தியடிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் ஈடுபடவே மாட்டாங்க ஓகேவா ஸோ அதனால காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறதை விட்டுட்டு சட்டமன்ற தேர்தலை போட்டி போட்டு சட்டமன்றத்துக்குள்ளே போவோம் நீதி கட்சி மாதிரி ஓகேவா போவோம் அங்கே போய் நமக்கு என்ன வேணுமோ அது ஆங்கில அரசுக்கிட்ட சொல்வோம் அப்படின்னு அவர் வந்து ஒரு சிலர் வந்து நினைக்கிறாங்க குறிப்பாக மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் நினைக்கிறாங்க என்ன தேர்தலை போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள் நுழைய வேண்டும் என்ன தேர்தலை பத்தொம்போது பத்தொம்போதில் ஒரு சட்டம் ஏற்றினாங்க இல்லையா மாண்டேக செம்ப் சீதிருத்த சட்டம் ரெட்டை ஆட்சி அந்த ரெட்டை ஆட்சியில் நம்மளும் போய் கலந்துக்குவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த மாதிரியான ஒரு சில மாற்றங்கள் ஒரு சிலர் விரும்புகிறாங்க ஒரு சிலர் விரும்பலை அதனால ரெண்டாக பிரியுது அதுதான் பிரிஞ்சு சுயராஜ்ய கட்சின்னு உருவாக்குறாங்க காங்கிரஸ் கட்சி இதுக்கு முன்னாடி பத்தொம்போது ஜீரோ ஏழில் ரெண்டாக பிரியும் மிதவாதிகள் தேசிய தீவிரவாதிகள் அப்படின்ட்டு அதே மாதிரியே இப்போ பிரிய வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ்குள்ளேயே நீங்கள் சுயராஜ்யா கட்சியாக இருங்க நாங்கள் உங்களை வந்து அனுமதிக்கிறோம் ஓகேவா காங்கிரஸில் ஒன்று தான் சுயராஜ்யா கட்சின்னு அனுமதிக்கிறோம் இப்போ நீங்கள் ஒருவேளை தேர்தலை போட்டிட்டு ஜெயிச்சுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடாது எதிர்கட்சியாக இருந்து தான் நீங்கள் வந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நட ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து போடுறாங்க சுயராஜ்ய கட்சி மோதிலால் நேரு சி தாஸ் வந்து உருவாக்குறாங்க குறிப்பாக இவங்க மாற்றத்தை விரும்புவோர் அப்படின்னு சொல்கிறாங்க மாற்றத்தை விரும்பாதவர்கள் ராஜாஜி சர்தார் வல்லபாய் படேல் இவங்கெல்லாம் காந்தியினுடைய வழியிலே போவோம் என்ன சொன்னார் சட்டமன்றத்தை புறக்கணிங்க நாங்கள் நம்ம செய்ய வேணாம் அப்படிங்கிற இதில் இருக்காங்க இவங்க வந்து நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பா பத்தொம்பது இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி பத்தொம்பது இருபத்தஞ்சில் முடிஞ்சிருது தாஸ் மரணம் அதோட இந்த கட்சி வந்து முடிஞ்சிருது பத்தொம்பது இருபத்தி ஆறு சுயராஜ்ய கட்சி சட்டப்பேரவையிலிருந்து விளக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுலயே சிஆர்தாஸ் மரணத்துடனே இது ஓரளவு க்ளோஸ் ஆயிடுச்சு சுயராஜ்ய கட்சி ஓரளவு செயல்படலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முற்றிலுமாவே எனது வெளியே வந்துருச்சு சட்டப்பேரவையில் போட்டியிடக்கூடாதுன்னு வெளியே வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சீராஜி கட்சி அப்படின்னு ஒன்று இல்லாமல் காங்கிரஸ் அப்படிங்கிற பேரில் எல்லாமே செயல்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதோட முடிஞ்சுங்க